முளைவிட்ட உணவுகள்ல ஊட்டச்சத்து நிறைஞ்சிருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தாங்க. அதுவே உருளைக்கிழங்குல எடுத்துட்டோம் அப்படின்னா முளைவிட்டு இருந்தாலோ இல்ல பச்சை நிற திட்டுகள் இருந்தாலோ அதை நம்ம உணவுல யூஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு சில எச்சரிக்கையான விஷயங்களும் இருக்கு. அப்படி என்ன அந்த உருளைக்கிழங்குல இருக்கு? ஏன் நம்ம முளைவிட்ட உருளைக்கிழங்க உணவுல சேர்த்துக்க கூடாதுன்னு பார்த்தா அதுல அவ்வளவு அதிர்ச்சியான ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அது என்னன்றது இந்த வீடியோல பாப்போம். உருளைக்கிழங்க நம்ம ரொம்ப நாள் சேமிச்சு வைக்கிறதுனால முளைவிட ஆரம்பிச்சிடும். இந்த உருளைக்கிழங்க வந்து நம்ம நல்ல உருளைக்கிழங்கோட கம்பேர் பண்ணும்போது ருசியாவோ இல்ல ஆரோக்கியமானதோ இருக்காது. முக்கியமா முளைவிட்ட உருளைக்கிழங்குகள்ல பாத்தீங்கன்னா சாக்கோனைன் சாலனைன் ரெண்டு நச்சு பொருட்கள் இருக்கு. சொல்ல போனா சாக்கோனைனை விட சாலனைன்ல தான் அதிகமான நச்சுத்தன்மை இருக்கு. இது விஷமா மாறி பல ஆபத்துகளை நம்ம உடலுக்கு ஏற்படுத்துதுன்னு கூட சொல்லலாம். இந்த நச்சு பொருள் பாத்தீங்கன்னா விலங்குகள் பூச்சிகள் தாவரங்களுக்கெல்லாம் இயற்கை பூச்சிக்கொல்லியா செயல்படுது. இந்த நச்சு பொருளை நம்ம உணவுல சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பலவிதமான பக்க விளைவை ஏற்படுத்தும்னு சொல்லலாம். இந்த நச்சு பொருள் வந்து குடல் பாதையில எரிச்சலை உண்டாக்கி பல வகை குடல் நோய்களுக்கு காரணமா இருக்கு. இதோட மட்டும் இல்லாம முளைவிட்ட உருளைக்கிழங்குல இருக்க மாவு பொருள் அதாவது ஸ்ட்ராச் வந்து என்ன ஆகும் பாத்தீங்கன்னா சர்க்கரையா மாறி நம்ம உடல் நலத்துக்கு கேட விளைவிக்குது. அடுத்ததா பாத்தீங்கன்னா பச்சை நிற திட்டுகள் அதுக்கப்புறம் சில உருளைக்கிழங்குலாம் பாத்தீங்கன்னா மேல இருக்க தோல் வந்து சுருங்கிருக்கும். இந்த மாதிரியான உருளைக்கிழங்கு நம்ம உணவுல சேர்த்துக்கவே கூடாது. இந்த பச்சை நிற திட்டுகள் எப்படி உண்டாகுதுன்னா சூரிய ஒளிப்படும் இடங்கள்ல அதிக நேரம் உருளைக்கிழங்கு இருக்கிறதுனால அந்த பச்சை நிற திட்டுகள் உண்டாகுது. இதோட மட்டும் இல்லாம இந்த உருளைக்கிழங்குல கிளைகோல்கலாய்டு இருக்கிறதுனால இது ரொம்ப தீங்கானதுன்னு கூட சொல்லலாம். சோ உருளைக்கிழங்க நீங்க இலை தண்டு கனி பகுதியெல்லாம் பயன்படுத்துறத விட்டுட்டு வெறும் கிழங்கு பகுதியை மட்டும் பயன்படுத்துங்க. முக்கியமா இந்த பச்சை நிற உருளைக்கிழங்க தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். ஓகே, இவ்வளவு நேரம் உருளைக்கிழங்குல பச்சை நிற உருளைக்கிழங்கு தோல் சுருங்கிருக்க உருளைக்கிழங்குல சாப்பிட கூடாதுன்னு பார்த்தோம். அதையும் மீறி சாப்பிட்டா என்ன ஆகும்? நச்சு பொருட்கள் உள்ள முளைவிட்ட உருளைக்கிழங்கு நம்ம சமைச்சு சாப்பிடும் போது தலைவலி வாந்தி வயிற்று வலி டயரியா போன்ற நோய்கள்லாம் ஏற்படுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குங்க. முதல்ல உடல் வந்து பலவீனமா இருக்கும், ஆனா அதுவே கொஞ்ச நாட்கள் கழிச்சு கோமா ஸ்டேஜ் அடைஞ்சு சில பேருக்கு மரணம் கூட உண்டாகும். அடுத்ததா கருவுற்ற தாய்மார்கள், இவங்க கண்டிப்பா இந்த உருளைக்கிழங்க உணவுல சேர்த்துக்கவே கூடாதுங்க. பால்ல இருக்க சத்துக்களுக்கு நிகரா உருளைக்கிழங்குல சத்துக்கள் இருந்தாலும் முளைவிட்ட மற்றும் பச்சை நிறத்துல இருக்க உருளைக்கிழங்குகள் கருவுற்ற பெண்களுக்கு கருச்சிதைவை ஏற்படுத்தும். இது மட்டும் இல்லாம குழந்தைகள் பிறவி குறைபாடுகளோட பிறக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இவ்வளவு நேரம் எந்த மாதிரியான உருளைக்கிழங்க உணவுல சேர்த்துக்க கூடாது, அதே மீறி சாப்பிட்டா என்ன ப்ராப்ளம் உண்டாகும் அப்படின்றத பார்த்தோம். அப்படியே உருளைக்கிழங்கை எப்படி முளைவிடாம பாதுகாக்கலாம் அப்படின்ற விஷயத்தையும் தொடர்ந்து பாத்துக்கலாம். வீட்டுல சேமிச்சு வைக்கிற உருளைக்கிழங்கு மேல கிராம்பு எண்ணெய் புதினா எண்ணெய் இதெல்லாம் தடவி சேமிச்சு வச்சீங்கன்னா உருளைக்கிழங்கு முளைவிடாம இருக்கும். அடுத்ததா முளைவிடாம உருளைக்கிழங்க பாதுகாக்கிறதுக்கு இன்னொரு வழியும் சொல்றேன். அதாவது ஈரப்பதம் இல்லாத காற்றோட்டமான இடத்துல உருளைக்கிழங்கு வச்சீங்கன்னா உருளைக்கிழங்க முளைவிடாம பாதுகாக்கலாம். சில பேர் உருளைக்கிழங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சுதான் ஸ்டோர் பண்ணுவாங்க. முக்கியமா உருளைக்கிழங்க ஃப்ரிட்ஜ்ல வைக்கவே கூடாதுங்க, ஏன்னா ஃப்ரிட்ஜ்ல ஈரப்பதம் அதிகமா இருக்கிறதுனால உருளைக்கிழங்குல இருக்க மாவு பொருள் சர்க்கரையா மாறிடும். சோ ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து குளிர்ந்த உருளைக்கிழங்க நீங்க அதிக வெப்பநிலையில வறுக்கும் போது இதுல உண்டாகிற வேதியியல் மாற்றத்தால புற்றுநோய்க்கு காரணமா இருக்குன்னு கூட சொல்லலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடிக்கடி உணவுல சேர்த்துக்கிற உருளைக்கிழங்குல என்ன விஷயம் எல்லாம் கவனிக்கணும்ன்றத நல்லாவே இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சிருப்பீங்க. சோ மறக்காம உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் ஒரு பயனுள்ள ஹெல்த் டிப்ஸோட நான் உங்களை மீட் பண்றேன்.